சந்தோஷமா இருக்கு. இங்க நடந்த நிகழ்ச்சிகள் சர்வைக்கிறாங்க சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல ரொம்ப திறமை ஒரு நல்ல டைரக்டர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு லான்ச் பண்ணிருக்கோம் அப்படின்றது பெருமையா இருக்கேன் எனக்கு. கண்டிப்பா ஒரு ஒரு பெரிய லாங் ஜேர்னி உங்களுக்கு இருக்கு ஃபியூச்சர்ல. வணக்கம்மா. தேங்க்யூமா, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய படங்கள் தொடர்ந்து நீங்க பெருசு பெருசா பண்ணுவீங்க, ஆக்சுவலா சந்தோஷம். இந்த மாரி இருக்கிற கொஞ்சம் அத்தனை பேரும் இல்லாமல் இந்த படம் இல்லை, இந்த விஜய்க்கு தான் இருக்கும். என்னோட எல்லா படத்துக்கும் இல்லை, அப்புறம் மீடியன் மூவிஸ், என்னோட சவுண்ட் டிசைனர், என்னோட சவுண்ட் இன்ஜினியர் ரஹமத்துல்லா, ரஞ்சன் சார் க்ளோஸ் ஃப்ரெண்ட் படம் எல்லாம் தேங்க்ஸ். நிறைய படங்கள் சேர்த்து பயணிச்சிருக்கோம். அண்ட் சிமோனா ஸ்டாலின் ஈவெண்ட் அப்புறம் வரேன், ஒரு மேட் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. தலைவர் சார் விஜய் சாரோட இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட இதெல்லாம் நான் பார்த்தேன் சார், உங்களை டெரரைசிங்காக இருந்துச்சு. நீங்கள் பார்த்து நீங்கள் உங்கள் டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப கம்பீரமான ஒரு, நான் சின்ன வயசில் இருக்கும்போதே உங்களை உங்களோட டிவி விஜய் டிவி தானே சார் இப்போ வந்த சீரியல் ஆக்சுவலாக, நீலாமாலா, நீலாமாலாலேருந்து உங்களை வாட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஆக்டர் நீங்கள். இன்னைக்கு விழாநாயகன் பரத் செல்லுக்கிளி அப்படின்ற ஒரு சாங் போட்டோம் பரத், நீங்கள் எவ்வளோ பெரிய கம்போசர்னு போட்டதுக்கு. இந்த இந்த படத்தில் எட்டு சாங் இருக்கு, எட்டு சாங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஆக்சுவலாக. அந்த செல்லக்கிளி வந்து என்னோட ஃபேவரட் சாங். எல்லா சாங்குமே கண்டிப்பாக சிறு சிறு கண்ணாலேன்ற பாட்டு எல்லாமே உதவியக்காது எல்லாமே பெருசாக பேசப்படும். உங்களுக்கும் விநாயகக்கும் உள்ள ஒரு தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் செல்வராகவன், கௌதம் ஜெயராஜ், சங்கர் ரஹ்மான் அப்படின்ற மாதிரி உங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து எல்லா படங்களையும் இருந்து நிறைய படங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆஸ் அ பேர் நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பேராக இருக்கீங்க கண்டிப்பாக. தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஃபைட் மாஸ்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க ஃபைட் ஃபுல்லாகவே, ரொம்ப நல்லாச்சு நேச்சு. தேங்க்யூ அப்புறம் அசார், தேங்க்யூ ஸோ மச், இதெல்லாம் ஆர்டர் இருக்கீங்க நீங்கள். இந்த மாஸ்டர் தினேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் விக்கி அசிஸ்ட் பண்ணிங்க டே நைட் உட்காந்து, தேங்க்யூ. அவர் வந்து கணம் படத்தோட டைரக்டர் ஸ்ரீ, அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டாக தான் நிறைய படத்தை ஒர்க் பண்ணியிருக்காரு ஆடுக்கு, ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நம்ம ஆள் பிருந்தாவினி, ரொம்ப ரொம்ப நல்ல தன்மையான ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல ஒரு பொண்ணு. நிறைய பேசிகிட்டு இருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்டில், இந்த படத்தை எப்படி ஹிட் பண்ணுறது, எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, என்ன ஸ்டைலில் யோசிக்கலாம், ப்ரொமோஷனுக்கு கொடுத்து கடைசியில் ஏதாவது கிசு கிசு கொடுத்து போட்டுடலாமா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்லாம் பிளான் பண்ணோம். இல்லை இருந்தால் பிளான் பண்ணிட்டு இருந்தோம், எப்படி பேசலாம், உங்களை பற்றி என்ன சொல்லலாம், எங்களை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் பண்ணி டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்குள்ள ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு, எனக்கு எதுவும் எப்படி பண்ணுறதுன்னு முடியல. இப்போ அவங்கள வச்சுட்டு கிசு கிசு கிரியேட் பண்ணலாமா, ஏதாவது எடுத்துக்கொடுங்க சார், என்ன சொன்னால் கிசு கிசு வரும் என்ன. நான் நிறைய ட்ரை பண்ணோம், இது ஒர்க் அவுட் ஆகுங்க, ஏதாவது ஐடியா அடுத்த தொடர்ந்து நடிச்சிருந்தா கிசு கிசு வந்துடுமா சார். சார் பத்திரிக்காங்க யாராவது சொன்னீங்க ஓகேவா, தொடர்ந்து ரெண்டு மூணு படம் லைக் பண்ண கிசு கிசு மூணு நாள் படத்தில் வந்தா பணம் இருந்தா வந்துடுமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். முத முதல்ல ஒரு லவ் ஸ்டோரியில் நடிச்சிருக்கேன், அந்த மாதிரி எல்லா படத்துலையும் ஒரு இஷ்யூ வந்துடும், ஏதாவது உலகத்துக்கு அப்புறத்தோட கதை வந்துடும். விநாயகர் வந்து வரும்போது ஆச்சரியமா இருந்துச்சு, என்னன்னா என்ன எப்படி இந்த ஸ்டோரி பண்ணீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு ஒருத்தன் லவ் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா பண்றான், லவ்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சான்று, பிளஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி கொடுமைப்படுத்துறான் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாகவும், அது எப்படி ஒருத்தன் பொறுத்துக்கிறான், நம்மளாம் எப்படி பொறுத்துக்கிறோம், ஆனிதமா நம்ம எப்படி பொறுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இதாகவும் இந்த படம் நீங்க பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு படம் நினைவுக்கு அந்த லவ் லவ்வர்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்தில் நீங்கள் கற்றுக்கலாம். இந்த படம் வந்து ஒரு ரம்ஜான் அன்னைக்கு தேர்தல் ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி பிடிக்கும், வயசானவங்களும் பார்க்கலாம், யூத்தும் பார்க்கலாம். யாரெல்லாம் லவ் பற்றி தெரிஞ்சுக்கொடுப்பீங்களோ, யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ, லவ்வோட இன்னொரு பெர்செப்ஷன் நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச் சார், மிஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ மிஸ் பண்ணுறாங்க. பிஆர் ஒரேக்கா அவங்களுக்கும் மனமா நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் நைட்ன்றது ஒரு வாழ்க்கையை தொடங்குற விஷயம், பால் பொண்ணு கொடுத்துதான் பாத்துருக்கோம், நீங்க சரக்கு ஊத்துறாங்க அது பொண்ணுலே இல்ல. பொதுமையான கேள்வியா இருக்கு, நீங்க குடிப்பீங்களா சார்? அவங்களுக்கும் உரித்தார்கள் தான், நம்ம அப்படி பாத்துட்டு இருக்கோம், குடிய ஆதரிக்கிறாரு சொல்ல வரல, ஆனா நம்ம குடிச்சா அவங்களுக்கு குடிக்கலாம், நம்ம குடிக்க கூடாது தப்புன்னு நான் பேஸ் பண்றதா இருந்தா ஆம்பளைக்கும் பண்ணலாம் பொம்பளைக்கும் சேர்த்து. நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அதுதான் கேக்குறேன். இல்ல சார், நான் பண்ணல சார்,
பாப்பாதான். ஏன் குடிச்சிங்க பதில் சொல்லுங்க. ஊர்ல சாராயன்றாலாவே காலம் மதுபானம் அந்த காலத்திலே வந்து தாசேசம் 2000 வந்து ஜீசஸ் கூட குடிச்சிருக்காரு. நிறைய குடிக்கிறது ரொம்ப நாளாவே இருக்கு. அப்படி கிடையாது சார், அது அப்படி கிடையாது. சோமபாலம்னு ஒன்று நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் டைம்ல கூட இருந்துச்சு. நம்ம புராணங்களில் படிச்சு சொல்றேன், குடிந்தது ரொம்ப நாளாவே இருக்கு. அது இப்ப பேர் மாறுது, மெக்டனல்ஸ் கிங்ஃபிஷர்ல பேர் மாறி இருக்கு. அப்ப வந்து சோமபாலம்னு ரொம்ப சிம்பிள் அமைச்சிட்டு இருந்தாங்க. நீங்க குடிச்சது என்ன பிராண்ட்னு கேக்குறாங்க. அப்படி கிடையாது சார், சும்மா நீங்க பத்திரிகையாளர் கேட்டீங்களா, அதுக்காக கேட்கணும். ஒருத்தருடைய வெளிய புகஞ்சாதான் அது வந்து தெரியும். வெளியில புகையத்துக்கு முன்னாடி யாருமே அதை தொட மாட்டாங்க, டச் இருக்காது. விஜயானந்த் சார் சைட்ல இருந்து ஏதாவது புகையுது அப்படின்னா மட்டும்தான் அது கிளம்ப போதும். அப்படி கிடையாது சார், இப்ப நான் இது வரைக்கும் எந்த புகைச்சலையுமே இல்லாம என்ன தூக்கி பெரிய உயர்த்த வச்சிருக்கீங்க. சின்ன வயசுல ஒரு டிவி ஆட் ஒன்று பார்த்தேன், ரோட்ல வந்து ஒரு பேம்ப்ளேட் ஒருத்தர் சின்ன ப்ரோஷர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் பசங்க எல்லாமே. ஒரு டீச்சர் வந்து இப்படி கொடுக்காதீங்க, அது நீங்க கசக்கி கொடுங்க, அப்பதான் விரிச்சு படிப்பாங்க. நீங்க கூட பாத்துருப்பீங்க அது மாதிரி. பொதுமக்கள் நீங்க அப்படி பண்ணல, பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியா நார்மல் விஷயத்தை நீங்க சொல்றது காட்டிலும் அது ஏதாவது சின்ன குதர்க்கமா நீங்க வார்த்தை எழுதுனீங்கன்னா அது டக்குனு ஈஸியா ரீச் ஆகுன்றதுக்காக எங்களை ப்ரொமோட் பண்றதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு சண்டை பிடிச்சு சொல்லுறீங்க. உங்களுக்கு தப்பா சொல்லு, நீ நல்லதுதான் பண்றீங்க. இப்ப இந்த வீடியோ வைரல் வீடியோ தான் கண்டிப்பா. அதே போல சாங்ல கூட ஒரு டயலாக் அந்த இது பாத்துருப்பீங்க, பொண்ணுங்களை வந்து சாமியே வந்து இது பண்ணா அவங்களுக்கே சனி பிடிக்கும் கடவுளுக்கே அப்படின்ற மாதிரி. பொண்ணுங்களோட சண்டை போட்டா கடவுளுக்கே சனி பிடிக்கும். பொண்ணுங்களோட சண்டை வச்சா கடவுளுக்கே சனி. ஆமா சார், பெண்களை வந்து அந்த இடத்துல வைக்கணும், தாய்மார்களை ஈஸியா எடுத்துக்கூடாது, சண்டை போட்டீங்கன்னா நீங்க காலி அப்படின்னு பெண்களை உயர்த்தி பேசிருக்கோம். கடவுளுக்கே அந்த நிலைமை தான். ஆமா சார், பெண்களுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் போட்டுருக்கீங்க, எப்படி அந்த டான்ஸ் வந்து நீங்க ரிஹர்சல் பண்ணிருக்கீங்களா? இதுல வந்து எப்படி லவ் ஸ்டோரின்றீங்க, எப்படிப்பட்ட ஸ்டோரி சார்? ஆக்சுவலா மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் அதுல கூறிய பண்ணாங்க, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சார், சினிமான்றது டக்குன்னு ஒரே ஷாட்ல அந்த கோரியோகிராஃபி பண்றதுக்கு சார், இந்த இந்த ஒரு ஸ்டெப் நான் பண்றதுக்கு ஒரு 10 ப்ராக்டிஸ் பண்ணி லெவன்த் டெக் தான் ஓகே இருக்கும். அப்படியே நல்லா மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க தவிர்த்து அங்க வெரி நார்மல் போர் டான்ஸர் அவங்க. பட் நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அவங்க, வச்ச கேமரா ஆங்கிள் தனியா இருந்தா வீக்கா தெரியக்கூடாதுக்காக சுத்தி 10 பேர் அப்படியே ஸ்டெப் பண்ணுவாங்க. ஸோ நான் பண்ணுற சின்ன ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மேக்னிஃபை ஆகி தெரியுது. அண்ட் நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அவங்க, கொரியோகிராஃபினால நான் நல்லா ஆன மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக விஜயன் சார், இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரோமியோ பார்த்துருக்கோம் சரிங்களா, அப்புறம் வந்து ரோமியோ ஜூலியட் பார்த்துருக்கோம், எல்லாம் லவ் ஸ்டோரி. இப்போ வந்து ரோமியோன்னு எடுத்துருக்கீங்க, டைட்டில் வந்து அவங்க தெரியுமா இல்லை வந்து நீங்கள் பேசி முடிச்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த கடையிலேருந்து மாறுபட்ட கதை ஏதாவது இருந்தால் தான் சார் மக்கள் வந்து ஈர்ப்பம் உள்ள வருவாங்க. அது எப்படி சார் நீங்கள் நானுமே கேக்குறேன், நானும் பல இது கேள்வி போடுறேன். பொண்ணுங்கன்னா நீ ரொம்ப கொஞ்சம் நல்லா செய்யணும், கொஞ்சம் கவனமா பாவம் சாப்பிட்டா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே சார், இப்ப நீங்க கேட்டீங்க நான் உரிமையா பேசுறேன், அன்பா பேசுறேன், ஏன் ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது? அன்பா தானே பேசுறேன்.
இல்ல அவங்க என்ன கேக்குறாங்க, ஹீரோ வளைஞ்சு வளைஞ்சு வர்றாரு, அன்பா பேசுறாரு, நீங்க ரியாக்ஷன் கம்மியா கொடுக்குறீங்க. ஏன் அப்படிதான் அவங்க ரியாக்ஷன் கம்மி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. கேரக்டர் கம்மி கொடுங்க.